கடந்த ஒரு வருடமாக இந்தியாவில் கொரோனாவினுடைய அதிகம் அதிக அளவில் இருந்துட்டு வருது. இதன் காரணமாக பலதரப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இறந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அன்றாட வாழ்க்கைகளை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தொழில் முடக்கம் அதுக்கடுத்து வியாபார முடக்கம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சுட்டு வராங்க. இதன் காரணமாக அவங்களோட இஎம்ஐயை வந்து 24 மாதம் அவகாசம் பண்ணணும், அவகாசம் கட்டுறதுக்கு 24 மாதம் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே ஆர்பிஐக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. இடையில இதை பற்றி ஒரு கேஸ் கூட நடந்துகிட்டு இருந்தது. அந்த கேஸில் கூட இது வந்து உச்சநீதிமன்றத்தில் போனதுக்கு அவங்க வந்து இது வந்து நாங்கள் தலையிட முடியாது, இதுக்கு ஆர்பிஐ தான் தலையிடணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட இதற்கான தீர்ப்பு சொன்னாங்க. இந்த நிலையில் அதை பற்றி ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வாரத்துக்கும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அனைத்து வங்கிகளுக்குமே இந்த மாதிரி கடன் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்லைனா இஎம்ஐ தள்ளுபடி பண்ணணும், 6 மாதத்துக்கு அவகாசம் கொடுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனைத்து வங்கிகளுக்குமே சுற்றறிக்கை ஆர்பிஐ அறிவிச்சிருந்தாங்க. அது அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. அதன்படி இப்போ வந்து ஆர்பிஐ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 லட்சத்திற்கு உள் கடன் வாங்கியவர்களுக்கு தள்ளுபடி பண்ணலாமா, அது மட்டும் இல்லாமல் 2 லட்சத்துக்கு அதிகமாக வாங்கியவர்களுக்கு வட்டி தள்ளுபடி பண்ண வேண்டுமா அப்படின்னு, அதுக்கப்புறம் 10 லட்சத்திற்கு அதிகமாக கடன் வாங்கியவர்களுக்கு 24 மாத அவகாசம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதன்படி அந்த மூணு அறிவிப்புமே கூடிய சீக்கிரம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகிருக்கு. அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, 2 லட்சத்திற்கு உள்ள கடன் வாங்கினவங்களுக்கு தள்ளுபடி பண்ணலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 லட்சத்திற்கு அதிகமாக வாங்கியவர்களுக்கு வட்டி தள்ளுபடி பண்ணலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 லட்சத்துக்கு அதிகமாக கடன் வாங்கினவர்களுக்கு 24 மாத கால அவகாசம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகிருக்கு. ஏற்கனவே மக்கள் வந்து கொரோனாவில் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்பு வெளியானதுன்னா மக்கள் அனைவருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.